ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என் குழந்தைங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் போன்ற நேரங்களை நானே வீட்டில் செஞ்சு செய்யக்கூடிய விக்ஸ் மாதிரியான தைலம். எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த தைலம். ஸோ அந்த தைலத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கடைகளில் வாங்கி தேய்க்கக்கூடிய தைலங்களில் வேக்ஸ் கேண்டில் சேர்க்கிறாங்க, அப்புறமா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்க்காக கெமிக்கல்ஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் குழந்தையுடைய தோலுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும். ஆனால் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய இந்த தைலத்தினால குழந்தைக்கு, இன்றைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட இந்த தைலத்தை தேய்க்கலாம். எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்காது, நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கும். அந்த தைலத்தை விட எனக்கு இந்த தைலம் தான் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அதனால தான் இதை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். ரொம்ப ஈஸி பண்ணுறது, குறைஞ்ச சாமான் தான் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு 20 மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 20 மில்லி தேங்காய் எண்ணெய்க்கு 2 கிராம் பச்சை கற்பூரம், அப்புறமா 2 கிராம் தேன் மிளகு. இந்த தேன் மிளகு எதுக்குன்னா, தேன் கூண்டுலேருந்து செய்கிறத இந்த தேன் மிளகு. இது வந்து தைலத்துக்கு கெட்டித்தன்மையை கொடுக்கும். நாம் வாழக்கூடிய சீதோஷ்ண நிலையை பொறுத்து தைலத்துடைய தன்மை இருக்கும். ஸோ அதனால் இது சேர்த்தோம்னா விக்ஸ் மாதிரி கெட்டியாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த தேன் மிளகு சேர்க்கிறது. அப்புறமா இது ஓமம், இதுவும் 2 கிராம். ஃபியூ ட்ராப்ஸ் யூக்கலிப்டஸ் ஆயில். இந்த பச்சை கற்பூரம், தேன் மிளகு, ஓமம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வாங்க தைலம் எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம். ரியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். தைலம் காய்ச்சறதுக்காக தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெய் 20 மில்லியை சேர்த்துடலாம். இப்போ இதில் இந்த தேன் மிளகை சேர்த்துடலாம். கொஞ்சம் உருகட்டும், உருகிடுச்சு. இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரமும் எண்ணெயுடைய சூட்டில் அப்படி உருகிடும் பாருங்கள், அப்படி மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த ஓமத்தை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மணம் வருது. இப்போது ஒரு 4-5 சொட்டு போல் யூக்கலிப்டஸ் ஆயில் விட்டுக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் போல் இப்படியே இந்த சூட்டோடவே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிக்கலாம். இது கடையில் விற்கிற விக்ஸு. இந்த பக்கம் இருக்கிறது வீட்டிலேயே ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல் இல்லாத வீட்டில் செய்த ஹெர்பல் வேப்பரப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.